தமிழ் ட்ரேடர் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நவம்பர் 12 அன்னைக்கு பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் உள்ள ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் வந்து எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவை பார்க்கலாம். ஓகே, ஸோ ப்ளஸ்ஸு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணவும் மறக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சார்ட்டுக்குள்ளே போகலாம். பேங்க் நிஃப்டியோடைய இண்டெக்ஸ் சார்ட் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலை வந்து இன்னும் பிரேக் பண்ணலை. இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 25,800 இருக்குது. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது, இன்னும் பிரேக் ஆகலை. பாருங்கள் லைன் ரெசிஸ்டன்ஸில் உங்களுக்கு தெரியுது, லைன் சார்ட்டில் உங்களுக்கு தெரியல பார்த்தீங்களா. 25,000 எங்கே போயிருக்கு, 833 வரைக்கும் ஹை க்ளோசிங் கொடுத்துருக்கு 1 hourல. அகெயின் திருப்பி 25,809 வரைக்கும் திருப்பி போயிருக்குது, ஆனால் உங்களுக்கு பிரேக் பண்ணலை. இன்னும் அதை பிரேக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணது, பிரேக் பண்ண முடியல. ஓகே, ஸோ இது பிரேக் பண்ணுறதுக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் உதவி பண்ணும், இது எந்த ஸ்டாக்ஸ் மூலமாக இது பிரேக் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்கேஸ் இது பிரேக் பண்ணிடுச்சுன்னா பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் லெவல் வந்து எங்கே வரைக்கும் போகும்னா 26,200 வரைக்கும் கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை பிரேக் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து அதை பற்றி யோசிக்க வேணாம், பிரேக் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கலாம். ஆனால் இதை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்தால் மட்டும்தான் அதை பிரேக் பண்ணும், அது வரைக்கும் இதை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். ஓகே, ஸோ ஹெவிவெயிட் ஸ்டாக்ஸ் எந்த ஸ்டாக்ஸ் இதை பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஃபால் ஆயிருக்குது. இது வந்து பேங்க் நிஃப்டியை கீழே கொண்டு போகிறதுக்காக முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கண்டினியூஸாக 3 days பாருங்கள், அதோடைய எட்ஜ் லெவலுக்கு போயிட்டு திருப்பி க்ளோசிங் வந்துருச்சு. இன்கேஸ் அதை வந்து 19:35 பிரேக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு அகைன் திருப்பி கீழே போகும். அது வரைக்கும் நம்ம ஷார்ட் பண்ண வேண்டாம். 19:35 பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம ஷார்ட் பண்ணலாம், அது வரைக்கும் நம்ம ஷார்ட் பண்ணலாம். பை பண்ணுறதை பற்றி இதில் நீங்கள் இப்போதைக்கு யோசிக்க வேண்டாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இன்கேஸ் அதை வந்து 19:35 பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம ஷார்ட் பண்ணலாம். அதோட டார்கெட் வந்து 19:10 வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஐசிஐசிஐ பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் தான் உங்களுக்கு வந்து பேங்க்கை வந்து மேலே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதுக்காக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கண்டினியூஸாக ஒரு 4th time வந்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு டச் பண்ணியிருக்குது, இதிலே ஒரு டச் பண்ணியிருக்குது, அகைன் திருப்பி இந்த இடத்துல டச் பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு முக்கியமான லெவல் என்ன அப்படின்னா இந்த 357. இந்த 357 எப்போ பிரேக் பண்ணுதோ அதுக்கான நெக்ஸ்ட் டார்கெட் 365 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து கண்டிப்பாக ஒரு 4% வந்து திருப்பி ஐசிஐசிஐ பேங்க் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போ அப்படின்னு சொன்னால், இதை பிரேக் பண்ண அதை மட்டும்தான் அது மேலே போகும். ஆனால் பிரேக் பண்ணுறதுக்கு கண்டினியூஸாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு, பிரேக் பண்ண முடியல. ஓகே, இன்கேஸ் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் பேங்க் நிஃப்டியும் எட்ஜு வந்து பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ஷார்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், இந்த சேனலை வந்து எப்போ பிரேக் பண்ணுதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது சேனலை பிரேக் பண்ண பிறகு ஷார்ட் பண்ணலாம், அது வரைக்கும் ஐசிஐசிஐ பேங்க்கில் ஷார்ட் பண்ணுறதை பற்றி யோசிக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு கோடாக் பேங்க், கோடாக் பேங்க்கும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இம்பார்ட்டண்டான லெவல் வந்து பார்த்திங்கன்னா 1141. ஸோ 1141 உங்களுடைய சார்ட்டில் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1141 அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் லெவலில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் 1165 வரைக்கும் கோடாக் பேங்க் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஷார்ட் பண்ணுறதை பற்றி இப்போதைக்கு கோடாக் பேங்க்கில் இப்போதைக்கு நீங்கள் எதுவும் பண்ண யோசிக்க வேண்டாம். பை பண்ணணும் அப்படின்னு நினச்சா இந்த லெவலை பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் பை பண்ணுங்கள், அதுக்கான டார்கெட் 1165 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ்பிஐ பேங்க், எஸ்பிஐ பேங்க் நம்ம சொன்ன மாதிரி இந்த லெவலை இன்னும் பிரேக் பண்ணலை. 282 அப்படிங்கிற இந்த லெவலை பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஆனால் பிஆர்எஸ் என்கல்ஃபிங் ஆகிடுச்சு, கண்டினியூஸாக அன்றைக்கி க்ளோசிங்கும் உங்களுக்கு இந்த லோவை பிரேக் பண்ணி தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு. நாளைக்கு அதாவது திங்கக்கிழமை 282 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 277 ஃபஸ்ட் டார்கெட்டு, அகைன் வந்து 271 அடுத்த டார்கெட். உங்களுக்கு இந்த ரெண்டு லெவலையும் இது பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இது இறங்கினாலும் உங்களுக்கு இது இறங்கிச்சு அப்படின்னு சொன்னால் நிஃப்டி பேங்க் நிஃப்டி இது ரெண்டையுமே உங்களுக்கு திருப்பி கீழே கொண்டு வர்றதுக்கு எஸ்பிஐ வந்து உங்களுக்கு இறங்கிச்சு அப்படின்னு சொன்னால் அதுவும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ ஆனால் இன்கேஸ் இதுலேருந்து புல் பேக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது வந்து சப்போர்ட் லெவல், இந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சுனா தான் உங்களுக்கு வரும். ஏன் அப்படின்னு சொன்னால் மந்த்லியோட க்ளோசிங் அந்த லெவலில் தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு, நவம்பருடைய க்ளோசிங். ஓகே, ஸோ சாரி செப்டம்பர்,
செப்டம்பர் உடைய க்ளோசிங் வந்து அந்த இடத்துல இருக்குது. அதை வந்து 283 அப்படிங்கிற லெவல் வந்து அந்த லெவல் தான். ஸோ அந்த லெவலில் பிரேக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்து கீழே வரும். இல்லை அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து கூட புல் பேக் ஆகிட்டு திருப்பி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு எஸ்பிஐயில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இண்டஸ்இன்ட் பேங்க். இண்டஸ்இன்ட் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சப்போர்ட்டுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த சேனலுடைய சப்போர்ட்லேயே ட்ரேட் ஆகிட்டுருக்குது. அது வந்து 1505 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். அதுக்கான டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1550 வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட 45 பாயிண்ட்ஸ் நீங்கள் இதில் பிடிக்கலாம். எப்போ அப்படின்னு சொன்னால் இதை வந்து பிரேக் பண்ண பிறகு உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு 1550 வரைக்கும் இண்டஸ்இன்ட் பேங்க் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஷார்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் 1455 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதில் பிரேக் பண்ணட்டும். அதுக்கப்புறம் அதுக்கான டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1423 1374 இந்த ரெண்டு லெவல்லையும் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக திருப்பி கீழே வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இண்டஸ்இன்ட் பேங்க்கில் இருக்குது. ஓகே, ஸோ எஸ்பிஐ உங்களுக்கு பேங்க் நிஃப்டி கீழே கொண்டு போகிற கீழே கொண்டு போகலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் கீழே கொண்டு போகலாம். ஐசிஐசிஐ கொடாக் பேங்க் இது ரெண்டும் மேலே கொண்டு போகலாம். இண்டஸ்இன்ட் பேங்க்கும் உங்களுக்கு மேலே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு சைடும் மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் பை பண்ணுறதுக்கும் சேல் பண்ணுறதுக்கும் ரொம்ப தள்ளி இதுதான் உங்களுக்கு இருக்குது. 625 திருப்பி பிரேக் பண்ணிச்சுன்னா அதுக்கான டார்கெட்டு 635 திருப்பி மேலே போகலாம். 25 பிரேக் பண்ணால் மட்டும்தான் பை பண்ணணும். அது வரைக்கும் நீங்கள் ஆக்சிஸ் பேங்க்கில் பை பண்ண வேண்டாம். இன்கேஸ் நீங்கள் ஷார்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் 600 பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு 600 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கான டார்கெட் உங்களுக்கு 588 வரைக்கும் வரங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் 573 இந்த ரெண்டு லெவலையும் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா 600 பிரேக் பண்ணால் மட்டும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது ரெண்டு லெவலும் ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நோ ட்ரேட் ஜோனில் ஆக்சிஸ் பேங்க்கை வச்சுருக்கோங்க. இந்த லெவலை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லெவலை கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் இல்லை இந்த இடத்துல உங்களுக்கு ஓப்பன் ஆகி ரிவர்சல் ஆச்சு அப்படின்னு சொன்னால் திருப்பி இறந்து இந்த சப்போர்ட் வரைக்கும் வரலாம். இல்லை இதுக்கு கீழே உங்களுக்கு ஓப்பன் ஆச்சுன்னா டேரெக்டாக உங்களுக்கு 587 + 577 75 இந்த ரெண்டு லெவலையும் ஆக்சிஸ் பேங்க் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ் பேங்க் உங்களுக்கு நேரத்தை சொல்லியிருந்தேன் சேனலுடைய எண்டில் இருக்குது. ரெசிஸ்டன்ஸோடைய ரெசிஸ்டன்ஸ் பக்கம் இம்பார்ட்டன்ட் ஜோன். இன்கேஸ் இது எந்த சைடு மூமெண்டம் கொடுத்தாலும் நல்ல ஒரு மூமெண்டம் கொடுக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி நல்ல ஒரு மூமெண்டம் எஸ் பேங்க்கு மேலே கொடுத்தாச்சு. ஸோ பிரேக்கும் பண்ணியாச்சு மேலே. ஸோ இங்கேருந்து திருப்பி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு இந்த ஹையை கட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 2% வந்து கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ எஸ் பேங்க்கில் நாளைக்கு நீங்கள் உங்கள் வாட்சஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அகைன் திருப்பி ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் 236 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆர்பிஎல் பேங்க்கும் உங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து என்ன செஞ்சிருச்சு, பிரேக் பண்ணிருச்சு. இதில் எதெல்லாம் பிரேக் பண்ணிக்க அப்படின்னு சொன்னால் எஸ் பேங்க்கும் ஆர்பிஎல் பேங்க்கும் பிரேக் பண்ணியிருக்குது. ஸோ நாளைக்கு ஆர்பிஎல் பேங்க் உங்களுக்கு 555 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் அகைன் திருப்பி 575 வரைக்கும் திருப்பி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ஆர்பிஎல் பேங்க்கில் இருக்குது. இதையும் நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேங்க் நிஃப்டி வீடியோஸில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க், எஸ்பிஐ தவிர மற்ற எல்லாமே பையிங் பொசிஷனில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரெண்டு பேங்க்கு எஸ்பிஐயும் இதுவும் நல்லா இறங்கிடுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மற்ற ஸ்டாக்கில் நீங்கள் பை பண்ணாதீங்க. இன்கேஸ் இது ரெண்டும் மற்ற எல்லாம் பை ஆகி இது ரெண்டும் உங்களுக்கு புல் பேக் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக 26,200 மண்டே டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ லெவலை புரிஞ்சு ஒவ்வொரு லெவல்லையும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறதை பற்றி யோசித்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் பண்ண மறக்காதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.